எவ்வளவு பெரிய ரைட்டர். இவர் வைஃபை நம்ம கப்பத்திருக்கோம். இப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை டாக்டர். அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டிபி தான் அதிகமாக இருக்கு. நான் கொடுத்துக்க டேப்லெட் கண்டினியூ பண்ணுங்க, நான் வரேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா. சரியான நேரத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. உங்கள் பேர்? ஆனந்த் சார். தம்பி உங்களுக்கு சொந்த ஊர் இதுதானே? இல்லை, கோயம்புத்தூர். அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்க. இங்கே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறேன் சார். நான் உங்களோட ஒவ்வொரு நாவலையும் ரொம்ப ரசித்து படிச்சிருக்கேன். உங்களோட எழுத்துக்கள்லாம் என்ன மாதிரி சரியாக வாழணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி யூத்துக்கெல்லாம் ஒரு அற்புதமான டானிக் சார். நான் உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணது உதவியாக நினைக்கல, ஒரு பாக்கியமாக தான் நினைக்கிறேன். ஆண்டி, உடம்பு எப்படி இருக்கு? பிபி கொஞ்சம் அதிகமாயிருச்சுப்பா. அதான் கடவுள் மாதிரி நீ வந்து காப்பாத்திட்டியே. ஐயோ, என்ன ஆண்டி பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு. உட்காருங்க. தேங்க்யூ சார். அவளுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம், அப்படி தான் பேசுவா. உங்களுக்கு இல்லைங்கிறது நீங்கள் எழுதுகிற சில வார்த்தைகள்லேயே தெரியுது. கடவுள் இல்லைன்னு எழுதிருக்க மாட்டேன். நம்பிக்கைன்ற பேரில் சாமியார்கள் செய்கிற அராஜகத்தை சாடி இருப்பேன். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாமியாரை மட்டும் ரொம்ப விமர்சிக்கிறீங்க. ஏ, அவரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவர்கிட்ட நேரடி ஆசீர்வாதம் வாங்குறது என் பழக்கம். அது உங்க உரிமை, அதெல்லாம் நான் தலையிட விரும்பல. ஆனா என் மனசுல பட்டதை மறைக்காம எழுதுறது என் உரிமை. நீங்க சொல்ற கடவுளாலேயே எல்லாருக்கும் நல்லவரா இருக்க முடியல. நான் சாதாரண மனுஷன், என்னால எப்படி முடியும்? நான் உங்க மனசு புண்படும்படியா ஏதாவது பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க சார். இல்லை சார், நீங்க என்ன இதெல்லாம் சார்? நான் கிளம்பட்டுமா? போன் அடிக்குதுங்க. போயிட்டோம். சரிப்பா. என்னப்பா ஆண்டி? அவங்க அது என் ஒரே பொண்ணு, பேர் சுபா. ஓ, இந்த டிசைன்ஸ் எல்லாம் அதெல்லாம் வரைஞ்சதான்ப்பா. ரெண்டுமே நல்லா இருக்கு. சரி ஆண்டி, நான் வரேன். தம்பி அந்த கோயிலுக்கு அடிக்கடி வருவேன். ஐயோ யஜமானே. ஹாய் சுபா. ஹாய். ஹாய் சுபா. சும்மா நச்சுன்னு இருக்கு. ஏய், ரொம்ப நேரமா அங்க ஒரு குரூப் பார்த்து வழிஞ்சிட்டு இருக்கடி. இதுல என்ன தப்பு? மத்தவங்க ரசிக்கணும்னு தானே 2 hours ஆ டைம் எடுத்து இவ்ளோ ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் பண்றோம். மத்தவங்க பார்த்தா தப்பு இல்ல, பார்க்கலன்னா தான் தப்பு. பாத்தீங்களா இதுக்கு ட்ரெஸ் பண்ணி இருக்கிற விதத்தை? இதுங்கள பெத்து போட்டுருக்காங்களே, அவங்கள சொல்லணும். எப்படிதான் இப்படி வெக்கமில்லாம ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்களோ தெரியல, பார்க்கவே கஷ்டமா. ஐயோ, இங்க பாருடி, நம்மள பார்த்து பார்த்து வழியறான். ஆனா தேவையில்லாம திட்டுறான். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் தப்புனா பார்க்காம இருக்க வேண்டியதானே? பார்த்து பார்த்து திட்டிட்டு இருக்கான் முண்டோ. அது தப்பு. யாருடைய அது? அதோ அந்த சொட்டைதான். டேய், எழுந்துடா. எதுக்கு? நான் போடுற ட்ரெஸ் தப்புன்னு சொல்ற. நீ ரொம்ப நல்லவன், ஆனா சொல்லிக்கிட்டே லுக்க விட்டுற பாரு, அது அயோக்கியத்தனம். யார பார்த்த அயோக்கியத்தனன்ற? ஏய் அரஞ்சனா, இரு. சாரி சார். வாய் பேசும்போது கை நீள கூடாது. எதுக்கு பிரச்சனை? உட்காருங்க சார். வீணா ஏன் டென்ஷன் ஆவறீங்க? வாங்க வெளியே போய் ரிலாக்ஸ் பண்ணுவோம். வந்துட்டாளுங்க. உண்மையிலே நீங்க ரொம்ப தைரியசாலிங்க. ஆமா, உங்களுக்கு ஆம்பளைங்களே பிடிக்காதா? ஆம்பளைங்களே பிடிக்காதுன்னு சொல்ல வரல, சுதந்திரமா சுத்தறதே கேவலமா நினைக்கிற ஆம்பளைங்களே தான் பிடிக்காது. ஓஹோ, இப்படி நான் கிட்ட வந்து நிக்கிறேனே, ஏதாவது தோணுதா? அடங்க அப்பா சாமி, தோணுதாவா? என்னென்னமோ தோணுது சொல்லுங்க. சாச்சா, எனக்கு ஒண்ணும் தோணலையே. இதுதான் ஒட்டுனா தப்பு, ஒரசுனா தப்பு, கை தெரிஞ்ச தப்பு, கால் தெரிஞ்ச தப்பு. அப்பப்பா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சொசைட்டி தான் ரொம்ப தப்பு. ஆமா ஆமா, எனக்கு மேல ஆசை வந்தா, உனக்கு மேல ஆசை வந்தா செக்ஸ் கூட வச்சுக்கலாம், இதுல எதுவும் தப்பு இல்ல. ஆஹா, இப்பவே கண்ட கட்டுதே. என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் சமம். ஆண் மட்டும் இத பண்ணலாம் அத பண்ணலாம், பெண் மட்டும் பண்ண கூடாதுன்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். I am right? Perfectly right. Thanks. ஆமா, உங்க பேர் என்ன? காமேஷ். ஓ, நைஸ் நேம். ஆமா, உங்க பேர் சொல்லவே இல்லையே. சுபா. வெரி நைஸ் நேம். அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். பாய். Thank you.
ஏமா திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்த? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்றாங்க, நான் கிளம்புறேன். கோயிலுக்கு வரதுல உனக்கு என்னடி சங்கடம்? கொஞ்சம் இரு. சரி போலாமா? கொஞ்சம் இரு, போலாம். ஆனந்த், ஹலோ ஆண்டி. வாப்பா, நல்லா இருக்கியா? இருக்கேன். இவங்க என் பொண்ணுதா, போட்டோல பாத்தல. நான் சொல்லமா, கோயில மயக்கமானதும் அன்னைக்கு என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த தம்பி தான். ஓ, ஹாய் ஆனந்த். ஹாய், ஐ அம் சுபா. நைஸ் நேம். அம்மா சொன்னாங்க, ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு ஆண்டி இதெல்லாம் சொல்லிக்கிட்டு? மம்மி, எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நான் வரேம்மா. பாய். யா, பாய். என்ன ஆனந்த், சாமி எல்லாம் கும்பிட்டாச்சா? இனிமே தான் கும்பிடணும். இங்க பார்த்து சொல்லுப்பா. ஆ, ஆ.